நல்லபடியா நடக்கணும். யாரு வேணாலும் வைக்கலாம். வைராஜா வை, ஒண்ணு வச்சா ரெண்டு, ரெண்டு வச்சா நாலு, நாலு வச்சா எட்டு. வைராஜா வை, யாரு வேணாலும் வைக்கலாம். வை வை, நீ வை, நானா எடுக்கிறேன் பாத்துக்க. எல்லா படமும் கம்பெனிக்கு பா, கம்பெனி. அடுத்து யாரு வைக்கலாம்? வைராஜா வை, மந்திரம் இல்ல, மாயம் இல்ல. வை, நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. வையே வையே. நம்ம பத்தாவது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவேன், அப்ப உன்ன நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இல்ல இது மூஞ்சோ. எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் ஷர்ட்ட போட்டுக்கிட்டா பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல சார், ரோட்ல ஒரு பொண்ணு போக கூடாது. அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யற? பேங்க்ல சார். அடடே பேங்க்லயா? ஆமா சார். எங்க கை கொடு. ஏண்டா சூதாட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆண்யா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆண்ணா சார். எவ்வளவு ஜெயிச்ச? முன்னூறு ரூபாய் தான் சார். முன்னூறு ரூபாயா சார்? எங்க கை கொடு. வேண்டா சார், கொடு. வேண்டா சார். ஐயோ 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 ஐயோ, கை. இந்த நாலு பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடும், நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையட. ராஜேந்திரம் பாருங்க, வா தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம், என்ன தேடுறீங்க? உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், எத்தனை ஒரு ரூபாய்க்கு முடிச்ச உட்காத, அடிப்பட்டு சாகாதன்னு. இதெல்லாம் ஒரு புழப்படா. என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாது அவங்க கூடாதுன்னு பாக்குறேன்.
இந்த முடிச்ச பார்த்து என்ன புறம்போக்கு போனா போதும் வண்டியில ஏத்திட்டு வந்தா ஏன் வண்டியில கை வைக்கிறியா காசுமாலம் என்ன தைரியம் இருந்தா என்ன நடுவோட்டில் நிப்பாக்கிட்டு மத்த வண்டிகள் அனுப்பிச்சிட்டு இருப்பேன் சாரி டாடி 2 மினிட்ஸ்ல டியூட்டி முடிஞ்சது நான் வந்துடுறேன் குட் ஈவினிங் சார் நீங்க வேணா அழைச்சிட்டு போங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் யூ மேலே பாரு மேம் கம் ஆன் மம்மி குட் ஈவினிங் எனங்க சபா செக்ரட்டரி மணி ஏ ஃபோன் பண்ணாரு இன்னைக்கு கேர்னுடைய பிரசங்கம் 6 மணிக்கு இருக்கா நான் வரேன்னு அஷூர் பண்ணிட்டேன் சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாரும் போலாம் இரு யூனிஃபார்ம் கை வரேன் ஆ யூனிஃபார்மோட போனாதான் ஃப்ரண்ட் சீட்ல இடம் கிடைக்கும் உட்காருங்க உன் பொண்ணுக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருந்தா கொலஸ்ட்ரால் அதுதான் டே கொழுப்பு ஓ என்ன நடு ரோட்ல நிப்பாட்டி வேடிக்கை பாப்பா போலீஸ்கார முன்னாடி எனக்கு ஒரே அவமானமா போச்சு நீ சிரிக்கிறியா இல்லங்க இந்தமா லட்டு சாப்பிடு அவ இன்னைக்கு சாப்பாடு தொடக்கூடாது நான் சாப்பிடுறத வேடிக்கை பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு அவளுக்கு தண்டனை ஆ எல்லாம் தேங்க போடு போடு அவ தட்டையிடு நூடுல்ஸா ரொம்ப பிரமாதம் போரு ரசிச்சது பேசாம சாப்பிடுங்க டாடி கபில் தேவ் பாருங்க டாடி என்னமா பவுல் பண்றாரு சூப்பர் இது என்னமா பெரிய பவுலிங் நான் காலேஜில படிக்கும் போது ஆடாத ஆட்டமா ஓடாத ஓட்டமா எங்க காலேஜில நான் தான் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் கன்னியாகுமரி ரவுடியில இருந்து காஷ்மீர் கேடி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன் உன் பொண்ணு என்னையே ஏமாத்த பாக்குறான் போதும் அதிகமா கோவப்படுற மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம் அது இங்க ஒடுக்க விட்டாகாது பொண்ணு சாப்பிட சொல்லுங்க அன்பான தோழர்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாம்பூர் அலியின் கலை நிகழ்ச்சி நடைபெறும் தலைவர் கருத்துரை ஆற்றட்டும் அன்பிற்கும் அன்பிற்கும் இனிய தோழர்களே இளம் சிங்கங்களே நாம் அடுத்தவன் பாக்கெட்டையும் துச்சமாக மதிக்க கூடாது அதே சமயம் ஜெயில் கம்பிகளையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ள கூட தலைவர் அவர்களே ஒரு முக்கியமான வேண்டுகோள் நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க நம்ம அமைப்புல இப்படி மொட்டை பசங்களும் இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்க என்ன போல குடும்பஸ்தங்களும் இருக்காங்க இந்த மொட்டை பயலும் அந்த பெரியவங்களும் உள்ள போயிட்டா கவலையே இல்ல ஆனா என்ன போல குடும்பஸ்தன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தை குட்டிங்க கதி என்ன ஆகும் அந்த குடும்பம் என்ன ஆகும் அதனால நம்ம அமைப்புல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிதி திரட்டி மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மரியாதை பண்ணி அனுப்பி வைக்கணும் இருந்தாலும் மொட்டை பசங்க கெட்ட பசங்க பேசுறாரு மரியாதை அந்த ஆள வாபஸ் வாங்க சொல்லுங்க கூட்டத்துல எவனும் குழப்பம் பண்றான் ஏ குட்டையா உன் உயரத்துக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அமுக்கிற கொஞ்சாதி பிள்ளைகளை விட்டுட்டு காடாறு மாசம் நாடாறு மாசம்னு ஜெயில என்னால கஷ்டப்பட முடியல அதனால தயவு செய்து என்ன யூனியன்ல இருந்து எடுத்துருங்க சரிங்க அதை சாப்பிடுங்க பஞ்சத்துக்கு திருடுகிறான் நாட்டுக்கு ஒரு நட்டம் இல்ல
திருடு வெளிய வந்த மறுபடியும் திருடுற பாடு திருடுற பாடு ரமத்தம் கேட்டு போச்சு புண்ணிய நாடு புண்ணிய நாடு பாதி பேரு திருடங்கதான் பட்டியல் போடு பட்டியல் போடு வருஷத்துல ஆறு மாசம் மாமியா வீடு வெடிக்க வந்தா மறுபடியும் திருடுற பாடு ஆக மொத்தம் கைக்கு போச்சு புண்ணிய நாடு பாதி பேரு திருடங்கதான் பட்டியல் போடு பட்டியல் போடு பெருசா பிள்ளைய பத்தி பேசிக்கிறீங்க.
உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. புடவை வாங்கிட்டு வந்திருக்கான். புடவை இவர் புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு நான் எந்த கோயில போய் உட்கார்ந்தேன்? எதுக்குமா ஜனங்க சத்துற? உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். சரி சரி, இந்த 200 ரூபாய் வீட்டு செலவு வச்சுக்கோ. நீயே வச்சுக்கடா, அந்த கண்டாவிய நான் என் கையால தொட மாட்டேன். ஏண்டா நீ பொழைக்கிற பொழப்பு ஒரு பொழப்பாடா? இதுக்காக வாடா, நம்ம கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தோம். உன் யோகியதை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அண்ணா நகர்ல 3 மாசம், மயிலாப்பூர்ல 3 மாசம்னு வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா அண்ணா, செவடங்காதல ஊதுன சங்கு மாதிரி நான் சொல்றது எதையுமே கேட்காம நீ செய்யறதையே தெரிஞ்சுக்க. சாப்பிட்டு சுந்தரு, நான் சொல்றத கேளுப்பா. நீ இந்த ஈனங்கட்ட பொழப்பு பொழைச்சுதான் என்ன காப்பாத்தணுங்கிறது இல்ல. நாலு வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது, உன்ன ராஜா மாதிரி கரை வச்சு நான் சோறு போடுறேன்டா. என்ன மறந்துதான் நான் இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கேன். உன்ன மறக்க முடியலேன்னு மாசத்துக்கு ஒரு தடவை விட்டு போயிட்டு இருக்கேன். நீ இப்படி புலம்பிட்டு இருந்தா அது கூட நான் வரமாட்டேன். அப்புறம் இஷ்டம். உன் புள்ள வந்தது, வந்த உடனே கிடைச்சு. என் புள்ளைக்கு ஒருவேளை ஊட்டு சொல்லிங்கிறது கூட ஓய்வு ஒழிச்சல் இல்ல. ஆமா, ஏமல உன் புள்ள கோச்சிட்டு போயிட்டானே. ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே திரிவான்னு சொல்லுவே? சண்டை கிண்ட போட்டியா? சண்டை போடாம என்ன பண்ண சொல்ல? அரசாங்கத்துல வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு காத்துக்கிட்டே இருந்தா. ஆறு எப்ப வத்துறது, மீன் எப்ப பிடிக்கிறது, என்னமோ பெத்த கடமைக்கு எழுத்து அடிக்க வச்சோம். வேலை கூட வாங்கி கொடுக்க முடியும்? அதுங்களே பொறுப்பா தேடிக்க வேண்டியதான். சரி விடு, பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். பெத்தவங்க நாம தான் அனுசரிச்சு போகணும். நீ ஒண்ணு கவலைப்படாத, என் பிள்ளைகிட்ட சொல்லி உன் பிள்ளைக்கு நல்ல இடத்துல உத்தியோகம் பார்க்க சொல்றேன். ஏய், 100 ரூபாய் எடு. பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். நீ வச்ச பந்தயத்துல நான் தோத்துட்டேன். நான் வைக்கிற பந்தயத்துல உன்னால ஜெயிக்க முடியுமா? என்னடி பந்தயம், எதுவா இருந்தாலும் டன். அதோ அங்க எக்ஸசைஸ் பண்றாரு, அந்த ஆளு தண்ணியில தள்ள முடியுமா? அவர் ஆம்பளடி, என்னால எப்படி தள்ள முடியும்? அதுதான் நீ பந்தயம். ஓகே டன். ஏ சார், இந்த இடம் ரொம்ப ஆழமா? ஏமா கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். நூறு ரூபாய் 200 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். ஒரு இடத்துல டச் பண்ணல. சேலஞ்ச் சேலஞ்ச். Thank you.
நல்ல நேரத்தில் நீங்க வந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். மேடம், ஒண்ணு இல்லை மேடம், எனக்கு உங்களுக்கு ஒரு பந்தயம். வேண்டாம் சார். பெருசா ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு தெரியாம மூணு உங்களுக்கு டிஸ் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் 50 ருபீஸ். என்ன இந்த சைக்கிள் என்ன வள போகும்? 300 ரூபாய் பெறும். 200 ரூபாய் கொடுத்து சைக்கிள் எடுத்துக்க. நான் வாங்குனதே 150 ரூபா. என் சைக்கிளை திருடி எங்கிட்டே விக்கிறா நீ? போய்க்கலாம். ஐயோ, என் சைக்கிள் எனக்கு பிடிக்காம விட மாட்டேன். காட்டுக்குள்ள வாழ வேண்டியதெல்லாம் காட்டுக்குள்ள வந்து சுரங்க இல்லடா. மரியாதை நீரியான காட்டு போய்டாய். டேய் ஆதிவாசி மரியாதை இல்லடா. டேய் உள்ள போய் இருட்டுல ஒளிஞ்சா உன்னை அடிக்க முடியாது நினைச்சுக்கிறியா? உள்ள வந்து அடிக்கல, சத்தியமா பின்னல. அம்மா அம்மா என்னடா? அப்பா 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 சரி தாய் எழுதவே எங்க ஏன் நாய் மாதிரி கத்திட்டு வரீங்க? என் பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? தப்பு பண்ணிட்டானா? இந்த பொண்ணு சாமி நேர்மையா நாணயமா கௌரவமா 25 வருஷமா வேலை போய்கிட்டு இருக்கா. நமக்கு பிறந்த உனக்கு பிறந்த திருட்டு பயமுள்ள எல்லாத்தையும் திருடிட்டு வந்துருது. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கிறீப்பா. இதுக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணியாக ரெண்டி. ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும். புருஷனா பிள்ளையா முடிவு பண்ணிக்க. இது உன் தாய்